வணக்க நேர்களே, நேர்கள் இணைந்திருப்பது மெகா அதிரடி டிவியின் ராகுகேது பேச்சு பலன்கள் 2020-2021 நிகழ்ச்சியூடாக. இந்த நிகழ்ச்சியில் தற்போது நாங்கள் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான ராகுகேது பேச்சு பலன்கள். நவ கிரகங்களில் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படும் சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது முறையே மிதுனம் மற்றும் தனுசு ராசிகளிலிருந்து ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு பேச்சு அடைகின்றன. இந்த பேச்சு செப்டம்பர் முதலாம் திகதி பாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் செப்டம்பர் 23 திகதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் நிகழ உள்ளன. அன்றிலிருந்து அடுத்த 18 மாதங்களுக்கு, அதாவது 12 ஏப்ரல் 2022 செவ்வாய்க்கிழமை வரையிலான 1.5 ஆண்டு காலம் ராகு ரிஷப ராசியிலும் கேது விருச்சிக ராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள். கும்பராசியினரை பொறுத்தவரை இதன் மூலம் ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வார்கள். இவற்றில் 4ஆம் வீடு என்பது தாய், சுகபோகம், உயர்கல்வி, நிலம், சொத்துக்கள், வீடுமனை விற்பனை போன்றவற்றையும். 10ஆம் வீடு தொழில், சமுதாய அந்தஸ்து, அதிகாரம், பொது வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும். நவ கிரகங்களில் மற்ற கிரகங்களைப் போல ராகு மற்றும் கேது கிரகங்களுக்கு பௌதிக வடிவம் கிடையாது. உண்மையில் இவை சூரியன் மற்றும் சந்திரனின் சுற்றுவட்ட பாதைகளின் குறுக்குவெட்டு புள்ளிகள் அல்லது முடிச்சுக்களாகும். இவற்றில் வடக்கு புள்ளி அல்லது முடிச்சு ராகு எனவும், தெற்கு புள்ளி அல்லது முடிச்சு கேது எனவும் அழைக்கப்படுகின்றது. எனவேதான் இந்த இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளன. இவை இரண்டும் நமது பூர்வ ஜன்ம கர்ம வினைகளையும் அவற்றை நாம் இந்த ஜென்மத்தில் எவ்வாறு அனுபவிப்போம் என்பதையும் சுட்டிக்காட்டும் கிரகங்களாக திகழ்கின்றன. மனித வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவை ஜோதிட சாஸ்திரத்தில் அசுப கிரகங்கள் என்றே கருதப்படுகின்றன. மேலும் ராகு உலக சுகபோகங்கள் மற்றும் பொருள் சார்ந்த இன்பங்களில் ஆர்வத்தை உண்டாக்கும் கிரகமாகவும், கேது தொண்டு புரியும் மனநிலை, ஆன்மீக தேடல்கள் போன்றவற்றை மேம்படுத்தும் கிரகமாகவும் விளங்குகின்றன. ஒருவரது ஜாதகத்தில் இந்த இரு கிரகங்களும் ஆற்றலுடன் விளங்கும் போது அவரது எண்ணம், உணர்வு ஆகியவற்றை மாற்றியமைக்கும் வல்லமை படைத்தவையாகவும் இவை திகழ்கின்றன. கும்பராசி அன்பர்களே, ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் என்ன பலன் ஏற்பட போகின்றது என்பதை பார்ப்போம். ராகு பகவான் இப்போது உங்கள் கும்பராசிக்கு 4ஆம் வீடான ரிஷப ராசிக்கு பேச்சியாகின்றார். இது உங்கள் வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான தருணங்களுக்கு வழிவகுக்க கூடும். ஆனால் அதே நேரம் சில சங்கடங்களையும் உடன் அழைத்து வரும் என்று சொல்லலாம். இப்போது வாழ்க்கை வசதிகள் மற்றும் பௌதிக இன்பங்கள் சற்று அதிகரிக்கக்கூடும். வளம், செல்வ செழிப்பு போன்றவற்றுடன் கூடிய நவீன வாழ்க்கை வாழும் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும். பொதுவாக ஆன்மீக ஈடுபாட்டை விட உலக இன்பங்களை அனுபவிக்கும் நாட்டம் பெருகும். அதனால் இதன் காரணமாக உங்கள் மனதில் நிலவும் வழக்கமான அமைதி குலையும். நிலங்கள், வீடுகள் அல்லது சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்ற ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனை குறித்து நீங்கள் இப்போது கவனமாக இருப்பது அவசியம். பொதுவாக உங்கள் தாயார் உடல்நிலை பாதிப்படையலாம். எனவே உங்களில் சிலருக்கு தாயாரின் உடல்நிலை பற்றிய கவலை இருக்கும். உங்கள் பாதுகாப்பு என்பதும் இப்போது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கும். எனவே வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை. ஹெல்மெட் அணிவது, போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது, அதிக வேகத்தை தவிர்ப்பது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக பின்பற்றுவது அவசியம்.
உங்களில் சிலர் புதிய ஊர்களுக்கு இடம்பெயரும் வாய்ப்பு உள்ளது. இந்த பயிற்சியின் போது மாணவர்கள் தங்கள் விருப்பப்படி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கேது உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சஞ்சாரம் செய்வதன் பலன்கள். கேது பகவான் இப்போது உங்கள் ராசியான கும்பத்துக்கு 10 வீடான விருச்சிக ராசிக்கு பேச்சியாகின்றார். இதன் காரணமாக பாதகங்களை விட உங்களுக்கு சாதகங்களே அதிகமாக ஏற்படும் எனலாம். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவீர்கள். இதனால் அதிக உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். இருப்பினும் அதே சமயம் பொறுப்புகள் பலவற்றை ஏற்றுக்கொள்வதையும் தவிர்த்து விடுங்கள். சம்பளம் பெறும் ஊழியர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் வணிகத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். மதம், ஆன்மீகம் சார்ந்த துறைகளான ஜோதிடம், கைரேகை, வாஸ்து சாஸ்திரம் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு இப்போது சிறப்பாக செயல்பட்டு தொழில் முன்னேற்றம் காணலாம். எனினும் எந்த ஒரு முறையற்ற அல்லது ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகளிலும் நீங்கள் ஈடுபடாமல் விலகி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இது உங்களுக்கு நன்மை தரும் என்பதை உறுதியாக கூறலாம். இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலர் உலக வாழ்க்கையில் விரக்தி அடையக்கூடும். அத்தோடு ஆன்மீக பாதையை நோக்கி திரும்பும் வாய்ப்பும் உள்ளது. இனி நாங்கள் ராகு கேது பேச்சியின் பரிகாரங்களை பார்த்தோமானால், ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் இவர்களின் அருளால் நற்பலனை பெறவும் அர்ச்சனை, அபிஷேகம், ஹோமம், பூசை ஆகியவற்றை செய்து ராகு கேதுவை வணங்கி வழிபடுங்கள். மேலும் ராகு கேது வழிபாட்டில் பங்கு கொண்டு இந்த நிலக்கிரகங்களின் நல்லாசியை பெற்றிடுங்கள். இனி ராகு கேது பேச்சியின் எளிய வீட்டு பரிகாரங்களை பார்த்தோமானால், ராகுவுக்கான வேத மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபம் செய்யுங்கள். அந்த மந்திரம் ஓம் இக்ஷான் சித்ர அபுதத்வதி சதா வரத்சகா துக்கியா கிசின்வித்யா புத்த ஓம் ராகுவே நமக. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யுங்கள். கேதுவுக்கான கீழ்கண்ட வேத மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபம் செய்யுங்கள். அந்த மந்திரம் ஓம் கேது இக்ரீவன் கெதவே கேதுவே பேசோ மரியா அபஸ்வே சமுஸ்பீர்சா யதா ஓம் கேதாவே நமக. அத்தோடு சிவாலயங்களுக்கு பழம் மற்றும் பால் வழங்கி வழிபடவும், அமாவாசை நாட்களில் ஆலயங்களுக்கு 4 தேங்காய்களை அளிக்கவும், வீதியில் சுற்றி திரியும் நாய்களுக்கு உணவு அளித்து பராமரிக்கவும், சூரிய அஸ்தமனம் ஆகி 1 மணி நேரத்துக்குள் இரவு உணவை முடித்துக் கொள்வது நல்லது. எனவே நேர்களே, இத்துடன் மெகா அதிரடி டிவியின் ராகுகேது பேச்சு பலன்கள் 2020-2021 நிகழ்ச்சியில் கும்பராசி அன்பர்களுக்கான ராகுகேது பலன்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். எமது சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்க நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.